வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவருடைய அந்த வாயில் உண்மையானது, அவரே உண்மையான ஒரு வழியுமாய் இருக்கிறார் என்பதை நாம் பலமுறை இறைவார்த்தையிலே கேட்டிருந்தாலும் கூட, திருப்பலிகளிலே நம்முடைய ஜபத்திலே எல்லா இடத்துலையும் நம்ம கேட்டுக்கொண்டே இருந்தோம். இருந்தாலும் நாம் என்ன செய்கிறோம், உலகத்தினுடைய தாக்கங்கள் அதைவிட அழுத்தமானதாக இருப்பதை போல நமக்கு தெரிந்தது, உண்மையானதாக தெரிந்தது. வழிமாறி போயிட்டோம். ஆண்டவருடைய கிருபைகளை சில நேரத்தில் இழந்திருக்கலாம். பாவத்தினால நம்ம நம்முடைய வழிகளை இழந்து போனோம், ஆசீர்வாதங்களை இழந்து போனோம், காயங்களை பெருக்கிக் கொண்டோம். ஆண்டவர் சொல்றார், கவலைப்படாத, உனக்கு நான் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுவேன், உனக்கு ஒரு புதிய வழியை நான் திறந்து வைக்கிறேன். ஆண்டவர் கூப்பிடுறார், இதோ இந்த வேளையில என்னை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, நான் எல்லா வழிகளையும் இழந்துட்டேன், நீ தவித்து நிற்கிற பிள்ளையா இருந்தீனா கூட இந்த நேரம் உன்னுடைய வழிகளை மாற்றிக்கொள்வேன் என்கிற உணர்வோடு இந்த பாடலில் இணைந்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு உண்மையான விடுதலையை அவர் கொடுக்க வருகிறார். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். ஆம் ஆண்டவரே, இதோமுடைய பிள்ளைகள் அநேகம் கவலையோடு இருக்கிறார்கள், கண்ணீரோடு இருக்கிறார்கள். ஆண்டவரே, நான் உம்முடைய வழி இதுதான் என்று தெரிந்தும் அதை நான் நடந்து வராமல் விட்டுவிட்டேன் என்று கவலைப்படுகிற என் பிள்ளைகளை நீர் மன்னித்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய வழி எது என்று தெரியாதபடி நான் விலகி போனேன் என்று வேதனைப்பட்டு கலங்கி நிற்கிற பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, எல்லோரையும் நீர் மீட்டெடுத்துக் கொள்ளவே வந்தீர் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, காத்து எல்லோரையும் தீர்ப்பிட அல்ல, மாறாக என் தந்தையின் திருவிழப்படி காத்துக்கொள்ளவே வந்தேன் என்று சொன்னீங்களே, இப்பொழுது அந்த பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே.
பலத்தால் ஓடி பார்த்தேன் ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன் நடக்க முடியல, என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன் ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன் நடக்க முடியல, என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன் சுமக்க முடியல, என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன் கடக்க முடியல, என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன் சுமக்க முடியல, என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன் கடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, என்னை தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். ஆமாண்டவரே, இதோ குடும்பம் என்கிற பெரிய காரியத்திற்குள்ளே அடியெடுத்து வைத்து ஆயிரம் ஆயிரம் ஆசைகளோடு உள்ளே நுழைந்த பிள்ளைகள், ஆண்டவரே இன்று வழி தெரியாது அல்லது அவருடைய எண்ணங்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டதாக உணர்ந்து அவர்கள் முடங்கி போன நிலையிலே கோபம் ஒரு கருவியாய் மாறிப்போனது, பாவம் ஒரு ஆயுதமாய் மாறிப்போனதே, ஆண்டவரே இதோ இந்த வேளையில் அவர்களை எல்லாம் மீட்டெடுக்க தேவரீர் இறங்கி வருவீராக. ஆண்டவரே என்னிடத்திலே ஆற்றல் இருந்தது, அறிவு இருந்தது, ஆனால் உம்முடைய வழியை அறிய முடியாதபடி இருந்து இயேசு என்கிற வல்லமை என்னுடைய வாழ்க்கையில இல்லாது போனதுனாலே நான் எல்லாவற்றையும் இழந்து கிடக்கிறேன் என்று பிள்ளைகள் உணர்ந்து கரமுயர்த்துகிறவர்கள் மீது இரக்கமாயிருந்தும் ஆண்டவரே, ஆண்டவரே இதோ அவருடைய வேதனைகளை வழிகளை நீர் காண்பீராக, பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் சரியாய் செய்கிறேன் என்று நினைத்து தவறாய் பண்ணிவிட்டேனே என்று வேதனைப்படுகிற பெற்றோரின் கண்ணீருக்கு செவிசாய்ப்பீராக. தேவரீர் தாமே இதோ இந்த பிள்ளைகளை மீட்டெடுக்கும்படியாக அவர்களுடைய பலத்தால் அல்ல உம்முடைய பலத்தாலேயே அவர்கள் நிறைவடைய தேவரீர் இறங்கி வருவீராக. ஆள் பலத்தால் ஆள பார்த்தேன் ஆள முடியல, என் பண பலத்தால் படைக்க பார்த்தேன் படைக்க முடியல, என் ஆள் பலத்தால் ஆள பார்த்தேன் ஆள முடியல, என் பண பலத்தால் படைக்க பார்த்தேன் படைக்க முடியல, என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன் ஒன்றும் முடியல, என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன் வாழ முடியல, என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன் ஒன்றும் முடியல, என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன் வாழ முடியல, நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல, கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே நடக்க, பலவீனத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, வாங்கி கொள்ளுங்க தோல்விகளை ஒப்புக் கொடுக்கிறோம், கொடுக்கிறோம் ஐயா, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் கிருபையால் தாங்கும் ஆண்டவரே, வழிகள் வேதனைகளை ஒப்படைக்கிற மாண்டவர், பிள்ளைகளுடைய கண்ணீரை ஒப்படைக்கிறோம், கசப்புகளை ஒப்படைக்கிற மாண்டவர், கண்ணீர் மட்டுமே மிச்சமாயிருக்கிற வாழ்க்கையை ஒப்படைக்கிறோம், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே,
கண்ணீரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, கவலைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் மனவேதனைகளை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நல்லாயனாய் நீர் இருந்தும் அதை நாங்கள் அறியாதபடி வீழ்ந்து போனோமே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் வேறு வாயில் வழியே நுழைந்திருந்தால் தேவரீர் இப்பொழுது இரக்கத்தோடு எங்களை கரம் பிடித்து வழி நடத்துவீராக. ஹாலிலுயா 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 ஹாலிலுயா. வாழ்வை இழந்து தவிக்கிற பிள்ளைகள், வாழ்வை பெறும்படியாய் நான் வந்தேன் என்று சொன்னவரே, இதோ இந்த பிள்ளைகள் வாழ்வை பெறுவார்களாக. நோயினாலே வேதனைப்படுகிற என் பிள்ளைகள் இப்பொழுது வாழ்வை பெறுவார்களாக. தலித்தாகும் என்ற வார்த்தையை நீர் இப்பொழுது வாழ்வின் அபிஷேகமாய் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து எழுப்புவீராக. கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் அதிமதுரமாய் இதோ மகிழ்ச்சியாய் வெளிப்படுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாழ்க்கையை இழந்து நிற்கிற பிள்ளைகள் புதிதாய் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காய் நன்றி ஆண்டவரே. இரக்கத்தின் பிதாவே, தொழில் முயற்சிகள் இன்னும் எடுக்கிற எல்லா காரியத்திலும் தேவரீர் வெற்றியை வாய்க்க பண்ண போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொழில் செய்யும் இடத்திலே, பணி செய்யும் இடத்திலே நிம்மதியில்லாத நிலையை தேவரீர் மாற்றி அமைக்க போவதற்காக, அங்கு பணி செய்கிறவர் மத்தியிலே ஒரு அன்பு உறவு மீண்டுமாய் மலர தேவரீர் இரக்கம் கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வெள்ளத்தால் இதோ நாங்கள் நடக்க முயற்சி செய்தோம், ஆனால் விழுந்து விட்டோம். இப்பொழுது உம்முடைய பலத்தால் நீர் இடை கட்டும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இதோ எங்களை இதோ இந்த ஊழியத்திலே தாங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பணத்தாலும் வார்த்தையாலும் ஜெபத்தாலும் தாங்குகிற பிள்ளைகள் இப்பொழுது நிறைவடைவார்களாக. ஏழைகளின் மீது இரக்கம் கொள்கிற பிள்ளைகள் நிறைவடைவார்களாக. அயலார் மீது அன்பு கொள்கிற பிள்ளைகள் நிறைவடைவார்களாக. உண்மையே கதி என்று நினைக்கிற பிள்ளைகள் நிறைவடைவார்களாக. ஆண்டவரே, இன்னும் உடைய திருமுழுக்கு என்கிற அபிஷேகத்தை பெற முடியாத நிலையில் உம்மோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தேவரீர் அந்த அபிஷேகத்தினாலே இப்பொழுது நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. திருமுழுக்கின் ஆசிரை அந்த பிள்ளைகள் வெகு விரைவில் சுதந்திரித்துக் கொள்ள போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த இரக்கம் என் பிள்ளைகளோடு கூட என்னாலும் தங்கும்படியாக, உண்மையுள்ள வாக்குறுதியின் தேவன் நீர் என்பதை அறிந்தவர்களாக உம்முடைய கரத்திலேயே வாக்குறுதியின் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மாண்புயருள்ள மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆ,
வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமை எல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக இரக்கம் நிறைந்த இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி, உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆ